ரெண்டு உலகம் இருக்கிறது. இந்த ரெண்டு உலகத்திற்குள்ளும் நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் தேவையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கான குடியுரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைக்கு பின்பாக மிகப்பெரிய விளைக்கரையம் இருக்கிறது. அந்த விளைக்கரையத்தின் அடிப்படையில் தான் பரிசுத்தாவே உங்கள் கண்களை திறப்பாராக, ஆவியானவர் கிரியை செய்திருக்க நன்றி சொல்கிறேன். அந்த விளைக்கரையத்தின் அடிப்படையில் என்னுடைய குடியுரிமை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. எதற்காக? நான் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள, நான் அந்த உலகத்துக்குள்ள சர்வே பண்ணணும்ன்ற காரணம். அமெரிக்காவுடைய குடியுரிமை உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்தியாவுடைய குடியுரிமை உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ரெண்டு குடியுரிமை இருக்குது. ஆமேன். இந்த உலகத்தில் வாழ்கிறக்கான குடியுரிமை உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்து ரட்சிக்கப்பட்டதுனால அந்த உலகத்தில் வாழ்கிறக்கான குடியுரிமையும் உங்களுக்கு இருக்குது. எப்போ? செத்ததுக்கப்புறமா? இப்போவே வா. இப்போ ரெண்டு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு இருக்குது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்தியா. ஆனால் நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, நான் இந்தியாவில் தான் இருப்பேன். இந்தியாவில் இருக்கிறது நல்லது. ஆமாம், என்கிட்ட கேட்ட நான் இந்தியாவில் தான் இருப்பேன். எழுதி வச்சுக்காங்க, பத்து நாட்டுக்கு எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் நான் இந்தியாவில் தான் இருப்பேன், குறிப்பாக தமிழ்நாட்டிலாம் இருப்பேன். ஆமாம், இன்னும் ஸ்பெஷலாக சொன்னால் மதுரையில் தான் இருப்பேன். சார், நம்ம என்ன சொல்லுது மேட்ரு கூறுவோம். நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கு, ஒரு பெட்டர் வேர்ல்டு இருக்குது, ஒரு ஃபாலன் வேர்ல்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஃபாலன் வேர்ல்டில் இதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிட்டிசன்ஷிப்பை பயன்படுத்துகிறதே இல்லை, அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறதும் இல்லை. மற்றவர்களுக்கு அந்த விசா கிடைக்கல, அந்த சிட்டிசன்ஷிப் இல்லை, அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது, பெர்மனன்ட் விசா இல்லை அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அது இருக்குது. நீங்கள் அதிகமாக என்ன தான் ஸ்டே பண்ணணும் சொல்லுங்கள் சார். ஸ்டே டியூன்டு, அந்த உலகத்தோட டியூன் ஆகுங்க இயேசுவின் நாமத்தில். இன்னையிலேருந்து பாருங்களேன், உங்கள் சரீரமே மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்க போகிறது, உங்கள் பிஸ்னஸ் மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்க போகிறது. சரி, உங்களுக்கு நாட்டுப்பற்று ஓவராகி போச்சு, அதனால் நீங்கள் இந்த நாட்டை, இந்த நாட்டை தான் விரும்புகிறீங்கன்னா விரும்புங்க, ஆனால் அங்கே இருக்கிறது உள்ளே இறக்குமதி பண்ணுங்க. சொல்கிறது புரியுதோ? எங்கள் அம்மா இங்கே இருக்க, எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, எங்கள் சொந்த வீடு, கந்தக்காரன் வீடு. நாங்கள் எனக்குள்ளே கில்லி விளையாண்டோம், எனக்குள்ளே கோழி கொண்டு விளையாண்டோம், கபடி விளையாண்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருந்துக்காங்க. அங்கே இருக்கிற ப்ராஸ்பெரிட்டி உள்ளே ரிலீஸ் பண்ணுங்கள். ஷாபாலா துராமானா சாந்த். ரெண்டு உலகம் இருக்கிறது. இந்த ரெண்டு உலகத்திற்குள்ளும் நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் தேவையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கான குடியுரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கைத்தட்டும் போது அவர் காமேன். பிலிப்பியர் 3:20 வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சிட்டிசன்ஷிப், நம்முடைய குடியிருப்போ. குடியிருப்புன்ற விட குடியுரிமை சரியான மொழிபெயர்ப்பு. நம்முடைய குடியுரிமையோ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். We have the citizenship of heaven. அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. பரலோகத்தின் குடியுரிமை உங்களுக்கு இருக்கு. நம்முடையன்னு எழுதுறாரு. நம்முடையனா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும். கை தூக்குங்க சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்கெல்லாம். என்னைக்காச்சும் விசிட் பண்ணிருக்கீங்களா? எதுக்கு இது? சின்ன வயசு அந்த மயில வந்து மயில் இறக புக்குக்குள்ளே வச்சுட்டு திறந்து திறந்து பார்த்து குட்டி போட்டிருக்கா என்பது பார்ப்பதற்கு வைத்திருக்கிறீங்களா? நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் உண்டு. அப்போ உங்களுக்கு எத்தனை குடியுரிமை இருக்குது சொல்லுங்கள். இந்திய நாட்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய நாட்டின் குடியுரிமை உங்களுக்கு. That means the citizenship of this world. அப்புறம் ஒரு மனிதன் ரெண்டு குடியுரிமை வைத்துக் கொள்ள முடியுமா? According to the word of God, you can have two citizenship. ஆதாம தேவன் படைக்கும் போது அப்படி தான் படைச்சார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவனுக்கு ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு.
அவன் நினைச்ச இந்த உலகத்துல சுவிட்சோராகி இந்த உலகத்துக்குள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டு விசிபிள் வேர்ல்டுக்குள்ள வரலாம். ஹி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த இன்விசிபிள் வேர்ல்ட் ஆல்சோ. ஹவுரா பாலா சந்தூரமான தியாங்கோ. இந்த உறவு தொப்புள் கொடி கட் பண்ண மாதிரி தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில இருந்த அந்த உறவு, அந்த டூயல் பாஸ்போர்ட், டூயல் சிட்டிசன்ஷிப், இரண்டு நாடுகளுக்கும் போக, இரண்டு உலகத்துக்குள்ளும் போய் வர்றதுக்குன்னு அவனுக்கு ஒரு தனி இது குடியுரிமை இருந்துச்சு. அவன் பாவம் செய்த போது அது துண்டிக்கப்பட்டது. ஒரு நாட்டு குடியுரிமை என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இரண்டாம் உலகத்தின் தொடர்பு என்ன செய்தது? அறுக்கப்பட்டது. முதலாம் உலகத்துக்குள்ள மட்டும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு பூமிக்கு வந்து கை தட்டிருங்க முத எடுத்தோன்னு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கை தட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் அந்த இரண்டாம் உலகத்திற்கான குடியுரிமையை புதுப்பித்து உங்களை மறுபடியும் அந்த உலகத்தின் குடிமக்களாய் மாற்றினார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைக்கு பின்பாக மிகப்பெரிய விலைக்கரையம் இருக்கிறது. அந்த விலைக்கரையத்தின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறப்பாராக, ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அந்த விலைக்கரையத்தின் அடிப்படையில் என்னுடைய குடியுரிமை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. எதற்காக? நான் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள, நான் அந்த உலகத்துக்குள்ள சர்வே பண்ணணுன்றக்காக.